இதுகளை எல்லாம் நம்பவே முடியாது. ஹலோ, ஆர் யூ சேட்? நோ 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 நோ, திஸ் பீப்பிள் டிஸ்டர்ப் மீ. ஷீ டோன்ட் இங்கிலீஷ், ஷீ இஸ் கண்ட்ரி கேர்ள். திவ்யா, நான் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறேன்னு பேசிட்டு இருந்தேனே, அந்த விஷயம் உங்க ஏரியா வரைக்கும் பரவிருச்சா? நீயும் வாயால என்ன டாடினு கூப்பிட போறியா? இல்ல இல்ல, ஆனா இனிமே நீங்க குடிக்க கூடாது. இதுக்கு பேசாம நீ என்ன டாடினு கூப்பிட்டுருக்கலாம். கண்டு கண்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு உடம்பு கெடுத்துக்க கூடாது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. ஆனா இவரு பிராந்தி கடையில ரொம்ப லாஸ்டா சீப்பா விக்கிற சரக்கு வாங்கி குடிக்கிறாருமா. என் மாங்கல்ய பலமே அந்த பிராந்தி கடைக்காரன் கையில தான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, இத குடிக்க சொல்லுங்க. அடி பாவி கொலகாரி, இமா பெரிய பாட்டிலா குடுக்குற? இது ஃபாரின் ட்ரிங்க்ஸ், இத குடிச்சா உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது ஆண்டி. ஏன் அழறீங்க? இன்னும் ரெண்டு நாள்ல எங்க ரெண்டு பேருக்கு 60 கல்யாணம். சீ போங்க. கஸ்மால என்ன வைக்கோம்? நேரத்தை ஃபர்ஸ்ட் டே நடந்ததா? அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு வட வாயசத்தோட விருந்து வைக்க யோகியது இருக்கா? வைக்க மட்டும் பட்டுக்கிறேன், எப்படிமா விருந்து வைக்க முடியும்? மொத்தமா 500 நோட்டு பார்த்து 10 நாள் ஆச்சு. நான் இருக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க 60 கல்யாணத்தை கிராண்டா நான் நடத்துறேன். அம்மா, உனக்கு எப்படி கைமாறு செய்யறதே தெரியலமா. எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுமா, எது வேணா செய்யறேன். நான் ஜீவாவ சின்சியரா லவ் பண்றேன், அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்க 60 கல்யாணத்துல ஜீவாவே என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இவ்வளவுதானே? எங்க 60 கல்யாணம் தானே? உங்க கல்யாணத்துக்கு நாள் குடிச்சிருவோம். தேங்க்யூ. இன்னைக்காவது ஒரு நாள், ஒரு நாள் உங்களுக்கு கிஸ் வேணுமா? உட்காருங்க, அப்படியே எல்லாம் உட்காருங்க. டேய், அங்க இல்லடா பண்ணிட்டு போய் எல்லாரும் உட்கார வைக்க. போடா போ போ போ. டேய், நீ ரெண்டு பேரும் அங்க போங்கப்பா. டேய், இருக்கிற நாள் கூட கொட்டிட போகுற, இன்னும் கொஞ்சம் ஊத்துக்கணே. மீனா, எங்க போற? இல்ல, நான் எதுக்கு நீங்க இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, வாங்க. டேய் ஜீவா, என்னடா இங்க இன்னும் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றேன்? டேய் ஜீவா, உங்க அப்பா உங்க கல்யாணத்துக்கு கொடுத்த 1 தவணை முடியறதுக்கு இன்னும் 1 தான் இருக்கு. இந்த 60 கல்யாணம் தான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன் மனசுல உள்ளத பூரா அந்த மீனாட்சியிட்ட கொட்டினா தான் கரெக்ட். ஓ, சொன்னாக்கள் யோசிக்காத. ஓ, ஹீரோனி அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை அந்த கேமரா வச்சு அப்படியே அங்கங்க அங்கங்க பிளான் பண்ணி சந்து பந்தல போய் மேட்ட சொல்லி கரெக்ட் பண்ணு. பார்த்து ஜீவோட டைப் போயிடு போகுது. ஹலோ, டேய் போங்க, நாங்க பர்சனலா பேசணும். இன்னும் எவ்வளவு பட்டன் போட வேண்டியிருக்கு? வீரிய போறதுதான் அந்த பொண்ணையே போன் பண்ணி வர சொன்னேன். என்ன பண்ற? நேரா போய் பப்ளிக்கா அவளை கட்டி புடிச்சு எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் அடிச்சு. ஆமா, காதல் வந்ததுக்கு அப்புறம் கிஸ் அடிக்கலாம் எதிர்பார்த்து வராது. கிஸ் அடி, காதல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பழக்கம் இல்லையா? May I teach you? Naughty boy. Ajith! ஐயா, நீ என்னமா எனக்கு கிஸ் கொடுக்கற? அங்க கொடுத்தாலாவது ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். எங்க போனாலும் இந்த திவ்யா தொல்லை தாங்க முடியலையே. ஜீவா 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 ஜீவா. ஏய், மாப்பிளைக்கு போற மாலை நீ ஏன்டா கழுவி வச்சுக்கிட்டு இருக்க? உனக்குத்தான்டா. என்னது? இந்த கும்பலுக்கு மத்தியில மீனாட்சி இங்க வருவா, இந்த மாலை அவ கழுத்து போட்டு கரெக்ட் பண்ணிடு. டேய், நடக்கிற காரியம் அடாது. நடக்கும். மீனாட்சி 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 மீனாட்சி. போறா போறாத்துவசாரி. கல்யாணம் உனக்கு ஒரு கேடு, இன்னையில இருந்து நீ விடும். ஏன் கல்யாணத்துக்கு ஐடியா பண்ணுங்கன்னா, நீங்க உங்க கல்யாணத்துல குறியா இருக்கீங்களே. கிஸ் அடிச்சியா? மிஸ் அடிச்சு. அப்புறம் போற வேகத்தை பார்த்தா இந்த ஆம்புலன்ஸ் போன் பண்ண வேண்டியது நினைச்சேன். இதோ ஜீவா அந்த குடோன்குல போறேன். நீ என்ன பண்ற? நேர உள்ள போய் கதவை சந்திக்க. அவனை கட்டி பிடிச்சிட்டு கண்ணா வேணான்னு கத்திடு. தலையில கலைச்சு விட்டு ட்ரெஸ்ல ஒரு மாதிரி பண்ணிக்க. நான் வந்து கதவை திறக்கிறேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அட்டம் டு ரேப் நினைப்பாங்க. கட்ட பஞ்சத்தை நான் பண்ணிடுறேன். ரேப்பா? ஓகே. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஒண்ணு கேக்கலையா? ஒண்ணுமே கேக்கல. கேக்கலையா? கேக்கல ராசா. போடா